இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான அரசியல் தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்ட அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர்கள் பசும்பொன் சுப்பிரமணியன் தலைமையில் 80 வாகனங்களில் 500 மேற்பட்ட அதிமுகவினர் தேனியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டமும் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் திடீரென மாறிய அரசியல் காலநிலையால் தற்போது அதிர்ஷ்ட காற்று ஓபிஎஸ் பக்கம் வீசி வந்துட்டு இருக்கு. ஆதரவாளர்கள் எண்ணிக்கை சரிவு, மாவட்ட செயலாளர்களின் ஒட்டுமொத்த புறக்கணிப்பு, பொதுக்குழுவில் நடந்த அவமானம் அப்படின்னு அடுத்தடுத்த பின்னடைவுகளை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்போது மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் தனக்கான பதவிக்காலம் இருக்கிறது அப்படின்னும், தனது அனுமதி இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டம் செல்லாது அப்படின்னு அவர் தொடர்ந்த வழக்கில் சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளை முன்வைத்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் தரவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிர்வாகிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்தும் வந்துட்டுருக்கு. தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ்ஸை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க ஒன்றிய செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தும் வந்துட்டுருக்கு. இதனால் உற்சாகமடைந்திருக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரித்து அதிமுகவில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள தயாராகியும் வந்துட்டுருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு ஆகிய பகுதிகளில் மாவட்ட செயலாளர்களான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களாக இருக்காங்க. இந்த நிலையில் கட்சியின் தங்களுக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக சில நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாற்றத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பசும்பொன், மேடுசந்தூர் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட கவுன்சிலர்கள் பலரும் ஓபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவும் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் இன்று 80 மேற்பட்ட கார்களில் 500 அதிமுகவினர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறாங்க. ரெட்டியாற்றத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பசும்பொன் மற்றும் வேடுச்சந்தூர் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிளைக்கழக நிர்வாகிகள், 10 மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்று 80 கார்களில் தேனி நோக்கி புறப்பட்டு சென்றாங்க. இதைத் தொடர்ந்து பெரியகுளம் சென்று அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்தாங்க. இதுவரைக்கும் வந்த நிர்வாகிகள் 5 10 பேர் அப்படின்னு வந்த நிலையில் முதன்முறையாக 500 மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் வந்து தன்னை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தானே இதை எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கூறியதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. நேர்களை, இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.